ஓகே வணக்கம். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நேற்று தினம் June 26 வந்து சர்வதேச போதை விழிப்புணர்வு தினம். அதை முன்னிட்டு பூரண மதுவிலக்கு கோரி ஒரு டாஸ்மாக் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை முட்டாளாக்குற வகையிலையும் தன்னை பின்தொடரும் ரசிகர்களை முட்டாளாக்குற வரையிலையும் இந்த லியோ படத்துக்கு வந்து ஒரு பாட்டு வெளியிட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாளைய முதல்வர் அப்படின்னு போன வாரம் ஃபுல்லாக ஊடகங்களால் புகழப்பட்ட, அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் புகழப்பட்ட விஜய் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது புகைப்பிடிக்கிற மாதிரியும் அதே போல் இந்த கோளாறுன்னு ஒருத்தர், அசல் கோளாரா, ஆர்வ கோளாரா, அசல் கோளாரோ, அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி எனக்கு வந்து ஒரு பாட்டில் சாராயம்லாம் பத்தாது, அண்டா சாராயம் வேணும் அப்படின்ட்டு தன்னை பின்பற்றும் ரசிகர்களை சாராயம் குடிக்கிறது தப்பில்லைன்ற வகையில் அவர்களை ஊக்குவிக்கிற வகையில் ஒரு பாடல் வெளியிட்டிருந்தார். அதற்காக அவருக்கும் கண்டனம் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சுருந்தோம். அதோட பின் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஊடகங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் வெளில வரும்போது அவரை பின்பற்றும் ரசிகர்கள், அதாவது தன்னை பின்பற்றும் ரசிகர்களை எந்த அளவுக்கு விசிலடிச்சான் குஞ்சுகளாக அவர் வச்சுருக்குதுன்னு அதில் தெரிஞ்சு போச்சு. நாளைய முதல்வர் என்னவோ நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்றாரு, சிஸ்டத்தை மாற்ற போகிறேன்றாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விஜய் மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைச்சு ஒரு ஆட்சி பீடத்தை நோக்கி போகிற நேரத்தில் இது போன்ற பாடலை அவர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். தொடர்ந்து அந்த வீடியோ வெளியானது பின்பு பல அச்சுறுத்தல்கள், ஆபாசமாக திட்டுறது, கொலை மிரட்டல் விடுக்கிறது அப்படின்ற ரீதியில் அவரோட ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் அசர் ஆள் வந்து நாங்கள் கிடையாது. என்ன ஒரு உண்மையை மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி கடந்து 50 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் தங்களோட அடிமைகளாக தொண்டர்களை வச்சுருந்தாங்களோ அதே பாணியை தான் விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு என்ன, ஓட்டு போடுறதுக்கு ரசிகர்கள் வேணும். அந்த ரசிகர்கள் எப்போ சிந்திக்க மாட்டான், எப்போ அவன் போதையில் இருக்கானோ அப்போது சிந்திக்க மாட்டான். அவனை எப்போ போதையில் தள்ளலாம், தன்னை பின்பற்றும் ரசிகர்கள் என்ன சொன்னாலும் வேத வாக்கு தான். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ரஜினி காலத்திலேருந்து இன்றைக்கு வரையும் திரையில் தோன்றும் கதாபாத்திரங்கள் என்ன சொன்னாலும் அதை வேத வாக்காக கொண்டு பின்பற்றுவது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகம். விஜய் என்ன சொன்னாலும் அது சரிதான். இன்றைக்கி ஒரு 3 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பெரியவர்கள் வரையும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. இந்தியாவில் அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு தான் இருக்காங்க. அதே போல் இந்த அதிகமாக பின்தொடர்பவர்கள் நரேந்திர மோடிக்கு அப்புறம் விஜய்க்கு தான் இருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது போன்றவர்களை மூலதனமாக வச்சு ஒரு நாக்கு வியாபாரியாக தான் விஜயை பார்க்குறோம். அப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு உதவிகள் செய்து தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்ட விஜய், சரியாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் மது குடிக்கிறது தப்பு இல்லை, சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வெளியிட அவசியம் என்ன வந்தது. ஏற்கனவே அவர் வந்து ஒரு முறை, இனிமேல் நான் எந்த படங்களிலும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பே கேட்டிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது எல்லா ஊடகங்களையும் வந்தது. அதை தாண்டி மீண்டும் இது போன்ற காட்சி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து சாராய கம்பெனிகிட்ட பணம் வாங்கிட்டாரா இல்லை சிகரெட் கம்பெனிகிட்ட பணம் வாங்கிட்டாரான்னு தெரியல. ஏற்கனவே அவர் சம்பளம் வந்து 150-200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண நடிகர் இல்லை. அப்போது எல்லாருமே ஒரு கேட்குற கேள்வின்னா, விஜயை வந்து நீங்கள் பழித்து பேசி நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்களா, விஜய் ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவரை பழித்து பேசி நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, விஜயை பழித்து பேசி ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் விஜய் போன்றவர்கள் தான் பணத்தாசை, அதாவது 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்றாங்க, ஒழுங்காக ஐடி கட்டுறதுல அவர் மேலே எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குமே ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்தும் அதையும் தாண்டியும் இப்போது படத்தை ஓட வைக்க வேண்டிய ஒரு ஹைப்பு. அப்போது இது போன்ற நேரத்தில் இந்த மாதிரி ரஜினி ஸ்ட்ராட்டஜி தான். ரஜினி ஒரு விஷயத்தை பண்ணுவார், எப்போவுமே அவர் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுவார். உடனே ஊடகங்கள்லாம் உடனே ரஜினி அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக வருவாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார், அப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு விதையை விதைக்கிறாரு. விஜய் சமூக நலன் கொண்டவர், நாளை அரசியலில் இவர் வந்தார்னா இளைஞர்கள் இவர் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறாரு. சரியாக ஒரு வாரம் கழித்து இப்படி பண்ணும்போது அவருக்கு நல்லாவே தெரியும் சமூக ஊடகங்களில் இதற்கு எதிர்ப்பு வரும், கண்டிப்பாக இதை எல்லோரும் எதிர்ப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சே இதை பண்ணுறாருனா அவரை பின்பற்றும் ரசிகர்களே அவர் எந்த அளவுக்கு ஏளனமாக கேவலமாக நினச்சிருந்தால் அவர் இதை பண்ணியிருப்பார் அப்படின்ற கேள்வியை விஜய் அவர்களை எழுப்புகிறோம். அதே போல் இன்றைக்கி இந்த விழுப்புரம் மரக்காணம் கள்ளசாராய சாவுகளுக்கு அப்புறம் இந்த மதுவிலக்குன்ற கோரிக்கை வந்து ஒரு பெரிய அளவில் பூம் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கமே அதற்கு பணிந்து தான் அந்த 500 கடைகளை மூடிச்சு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அரசாங்கத்தை கதி கலங்க வச்ச இந்த சாராய சாவுகள், ஒரு 500 கடைகளை மூட வச்ச இந்த சாராய சாவுகளுக்கு அப்புறம் இந்த பூரண மதுவிலக்கு, எங்களை போன்ற வியாபாரிகள் சங்கங்கள் எல்லாமே பூரண மதுவிலக்கு கோர வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சமூக அக்கறைக்காக தான் நாங்கள்லாம் இதுக்கு போராடுறோம். ஒரு சிறு சிறு வியாபாரிகள்லாம் டாஸ்மாக் முற்றுகைக்கு போராடுறோம். அப்போது ஒரு 200-300 கோடி சம்பளம் வாங்குகிற விஜய், வருமான வரி கட்டாத விஜய் எதற்காக இதை செய்ய வேண்டும்? அப்போது அவரை பின்பற்றும் ரசிகர்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் அந்த ரசிகர்கள் எங்களை தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன அவரை திட்டி பெரிய ஆயிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எங்களை தான் கேட்கணும். இந்த கேள்வி நீங்கள் அவரை கேளுங்கள். ஆனால் 20-25 வயதுக்குள்ள ரசிகர்கள் தான் பெரும்பாலும் விஜய்க்கு இருக்கிறாங்க. அவர்கள் பொதுவாகவே அந்த திரை மேலே ஒரு பெரிய மோகம் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் வில்லங்களாக தெரியும். ஆனால் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் 2000 ரூபாய் டிக்கெட்டு, ஓகேவா? 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அந்த படத்தை பார்க்குறாங்க. அவரை ஆதாரசன கதாநாயகலாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் சற்று சிந்தித்து கல நிலவரம் என்ன, இன்றைக்கி கல நிலவரம் என்ன, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 70% குடிகள் ஆகிட்டாங்க, ஓகேவா? அந்த குடிக்கிறது தப்பில்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. குடிக்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. குடிக்கிறது ஒரு காலத்தில் ஒரு பாவமான செயலாகவும் ஒரு அருவறுக்கத்தக்க செயலாகவும், எவன் குடிக்காரனா அவனை சமூகத்துலேருந்து ஒதுக்கி வச்ச செயலும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஒரு செயலாயிடுச்சு. அப்போவா அப்போது சென்சார் போர்டு, அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறேன். சென்சார் போர்டு சென்சார் பண்ணி தான் இந்த பாடல் வெளியிட்டிருக்காங்க. அப்போ தமிழக அரசுக்கு நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சென்சார் போர்டுன்றது எதுக்காக இருக்குது? மக்களை பாதிக்காத வகையில் திரைக்காட்சிகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்சார் போர்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த திரை சுதந்திரம், ஊடக சுதந்திரன்ற பேரில் இந்த சென்சார் போர்டு எல்லாத்தையுமே அனுமதிச்சிருக்காங்க. இன்றைக்கி பூரண மதுவிலக்க கோரி நம்ம போராடுற இந்த வேலையில் விஜய் போன்ற ஒரு மிகப்பெரும் நடிகர்கள், இன்றைக்கி ஒரு 5.5 கோடி மக்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க. அதை தாண்டி அவருக்கு கேரளாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, கர்நாடகாவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, பல லட்சம் ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் அதை சரியென்று செய்கின்ற ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க. அப்போது அதை மீறி அவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பணக்கார மாஃபியாக்களோட கூட்டா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 6 சாராய கம்பெனி இருக்குது. மிடாஸாக இருக்கட்டும், எம்ஜிஎம்ஏ இருக்கட்டும், ஒரு 6 பெரிய சாராய கம்பெனி இருக்குது. அந்த சாராய கம்பெனியோட அவர் உடன்பாடு வச்சிருக்காரா, இல்லை ஐடிசி சிகரெட் கம்பெனியோட அவர் உடன்பாடு வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நாங்கள் அவர்கிட்ட எழுப்புகிறோம். இதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்லணும். 2-3 நாட்களாக ஊடகங்களில் இந்த விஷயம் பெருசாகுது. விஜய்க்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து மிகப்பெரிய கட்சிகள்லாம் கிடையாது, சின்ன சின்ன அமைப்புகள், எவ்வளோ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் அவர் காதுகள் கெட்டாமலாக இருக்கணும். நாளைய முதலமைச்சர் கனவோடு இன்றைக்கி அவர் இருக்கிற விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தார்மீக மன்னிப்பு கேட்டால் என்ன, இல்லை அந்த பாடலை திரும்ப பெற்றால் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, தான் நடித்ததை நியாயப்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை விசிலடித்தான் குஞ்சுகளாக தான் வச்சுப்பேன், அடிமையாக தான் வச்சுப்பேன், யாராவது நியாயத்தை சொன்னால் அவர்களை ஆபாசமாக திட்டவும் அவர்களுக்கு குறை மிரட்டல் விடுவிக்கிறது தான் நான் வச்சுருப்பேன் அப்படின்ற அளவுக்கு விஜய் இருந்தார்னா தவறு வந்து விஜய் மேலே கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மேலே. மறுபடியும் ஒரு முட்டாள் கூட்டமாக விஜய் போன்ற கூத்தாடிகளை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா மீண்டும் 50 வருஷம் நம்ம பின்னாடி தான் போவோம், ஓகேவா? இன்றைக்கி தமிழகம் எவ்வளோ விஷயங்களை முன்னேறி இருக்குது, ஆனால் இந்த ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு விஷயத்தில் சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க தவறி கொண்டிருக்கிறோம், எப்போவுமே தேர்ந்தெடுக்க தவறி கொண்டிருக்கும். அதன் ஒரு நீட்சியாக விஜய் வந்து விடுவார். அதற்காக தான் இந்த ஊடகங்கள் வாயில் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வந்தோம். தயவு செய்து விஜய் அந்த பாட்டை திரும்ப பெற வேண்டும். அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அதை பற்றி எங்களுக்கு தப்பு இல்லை, ஆனால் அந்த பாடலை தயவு செய்து அவர் திரும்ப பெற வேண்டும். மிகவும் ஒரு கேவலமான வரிகள், அது எழுதின ஒரு கோளாறு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, பிக்பாஸில் வந்து தடவுறதே வேலையாக வச்சுருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் எப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு பிக்பாஸ் ஷோ ஒரு உதாரணம். அதில் எப்படிலாம் இருக்கக்கூடாது, அதாவது ப்ளூ ஃபிலிமை வீட்டில் கொண்டு வச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அந்த கோளாறு பையன் தான். அவனை பாட்டு எழுத வச்சா எப்படி எழுதுவான், அப்படி தான் கோளாறு தான் எழுதுவான். அதை விஜய் தன் சொந்த குரலில் பாடியிருக்காரு. திரையில் போடுவாரான்னு தெரியல. பழைய பாடலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் உங்களுக்கு விஜய்ன்னு வரும். அதே போல் இந்த பாடலை அவர் போடுவாரா, அதற்கான தைரியம் அவர் இருக்கிறதா? காசு கொடுக்கிறார்கள் என்பதற்காக மலம் கூட தின்ன தயாரானவர்களா இந்த திரை கதாநாயகர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை விஜய் தயவு செஞ்சு முன் வைங்க. மற்றபடி இந்த மிரட்டல்களுக்கு 5 வருஷம் நாங்கள் இல்லை, ஏன்னா இதை தாண்டி நிறைய மிரட்டல் வரப்போகுது. ஆனால் இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை எதிர்க்கிற துணிவு எங்களுக்கு இருக்குது. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதாவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் ரஜினி அந்த பாபா படம் வரும்போது எந்த அளவு ஆக்ரோஷம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். படப்பெட்டிலாம் தூக்கிட்டு போய் படத்தெல்லாம் நிறுத்தினாங்க. அவர்களெல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுபோல் இந்த மது எதிர்ப்பவர்கள், புகையை எதிர்ப்பவர்கள், அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இது போன்ற சமூக சீர்கேடுகளுக்கு எதிரானவர்கள், சமூக ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை அடிமையாக வச்சு, புகைக்கும் போதைக்கும் அடிமையாக வச்சு ஓட்டு போடும் எந்திரங்களாக மட்டும் பயன்படுத்த நினைக்கும் விஜய் போன்றவர்களை கருவெதிர்ப்பதற்கு நாங்கள் துணிவு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம்.